சென்னையில் காவல்துறை அதிகாரி வேடத்தில் முதியவர்களை குறிவைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடிக்கும் கும்பல் பற்றி எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை எம்ஜிஆர் நகர் பாரதிதாசன் காலனியைச் சேர்ந்த 75 வயது மூதாட்டி பத்மா தனது 12 சவரன் தங்க நகையை இழந்து தவிக்கிறார். கோவிலுக்கு நடந்து செல்லும்போது காவல்துறை அதிகாரிகள் என்ற பெயரில் நகைகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு நாடகமாடிய கொள்ளை கும்பலிடம் தனது நகைகளை இழந்திருக்கிறார் பத்மா. கோவிலுக்கு சென்ற பிறகு பார்த்தபோது நகைகளுக்கு பதில் மண்ணும் கல்லும் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் பத்மா. இது தாலி செயின் நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லை இல்லை நீங்க கழட்டுங்க, நீங்க தான் நான் வச்சுக்க போறீங்க, இங்க ரொம்ப இதா இருக்குன்னு. சரின்னு கழட்டினேன், கையில ஒரு வளையல் போட்டிருந்தேன் கோல்டு, அதையும் கழட்டி கொடுங்கன்னார். கழட்டி கொடுங்க, அந்த பேப்பர்ல வச்சா பாருங்க, நான் பர்சிலேயே வச்சுக்கிறேன்னு. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி இந்தா நீ அவனே எடுத்து அதை போட்டு முடிஞ்சு இங்க சொருவிக்கிங்க அப்படின்னு கொடுத்தான். அது தொட்டு பார்த்துருந்தேன்னா எனக்கு தெரியும், என் தாலி கிளியெல்லாம் முட்டிக்கிட்டு அது என்னோட வேலை. பத்மாவை போல் சென்னையில் ஏமாந்தவர்களின் எண்ணிக்கை ஏராளம். தாம்பரம் சேலையூரில் சம்பூரணம் என்ற பெண்மணியிடம் 13 சவரன் தங்க நகைகள், ஆதம்பாக்கத்தில் 57 வயது பத்மாவிடம் 6 சவரன் தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. வயசானவங்களுக்கு மட்டும் வாட்ச் பண்றாங்க, எந்த நேரத்தில் அவங்க வராங்க போறாங்க, பிளஸ் நைட் நேரத்தில் இந்த பசங்க எல்லாம் போன் எடுத்து வெளி பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த பசங்க தான் வாட்ச் பண்றாங்க. வயசானவங்க பொண்ணுங்க இந்த மாதிரி பசங்க தான் வாட்ச் பண்ணிட்டு இது இன்ஸ்டா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் ஒரு மாசத்துல இந்த ரோட்ல ஒரு 3 times ஆயிருக்கு. சென்னையில் காவல்துறை போல் நடித்து ஏமாற்றும் கும்பலை நம்ப வேண்டாம் எனவும், சந்தேகப்படும்படியாக யாராவது நடந்து கொண்டால் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.